வணக்கம். சு பாலசுப்ரமணியம், தஞ்சாவூர். தமிழ் பணி ஆற்றிய அயலாட்டினர், செம்மொழியாம் தமிழ் மொழியின் இனிமை செழுமை வளமை கண்டு அதன்பால் ஈர்க்கப்பட்டு தமிழை பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டவர் பலர். அதோடு நிற்காமல் தமிழ் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் கற்று தமிழ் புகழ்மாலை பாடியவர் பலர். இன்னும் சிலரோ தமிழ் இலக்கியத்திற்கு இலக்கணத்திற்கும் சிறந்த முறையில் தங்கள் பங்கீட்டினை அளித்துள்ளார்கள். ஆல்பர்ட் ஹென்றி ஆர்டன் 1847 1897 தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளுக்கான இலக்கணம் குறித்து நூல்களை வெளியிட்டவர். ஜோசப் பெஸ்கி 1680 1747 வீரமாமுனிவர் என தமிழ் மக்களால் போற்றப்படும் தமிழ் அறிஞர். தமிழின் பால் தீராத காதல் கொண்ட இவர் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மற்றும் தமிழ் மக்களுக்காக தொண்டாற்றுவதில் காலத்தை கழித்தவர். பல தமிழ் இலக்கிய நூல்களை எழுதியுள்ளார். கொடுந்தமிழ் இலக்கணம், பரமாத்த குருவின் கதை என பல தமிழ் நூல்களை இயற்றியுள்ளார். ராபர்ட் கால்டுவெல் 1814 1891 திராவிட மொழிகளின் இலக்கணம் குறித்து ஆய்வு செய்தவர். இவரின் நூல்கள் பிற்காலத்தில் திராவிட மொழிகள் குறித்த ஆய்வு செய்பவர்களுக்கு முதல் நூலாக அமைந்துள்ளது. ஆலன் டேனியலோ 1907 1994 இவர் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்தவர். தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை தமிழ்நாட்டில் கழித்தவர். தொன்மவியல் மற்றும் இசையில் வல்லுநர், இந்து தத்துவம் சைவ சித்தாந்தம் கற்றுணர்ந்து ஆய்வை மேற்கொண்டவர். காசியில் பேராசிரியராக பணியாற்றியவர். சிலப்பதிகாரத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஜோகன் பிலிப் பெப்ரிசியஸ் சத்தியவேத புத்தகம் என பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர். தமிழ் ஆங்கில அகராதியை தயாரித்து வெளியிட்டவர். ஹென்ரிக் ஹென்ட்ரிக்ஸ் 1520 1600 இவர் போர்த்துகீசிய மத போதகர். தமிழில் நூல்களை அச்சடிக்க முதல் அச்சுக்கூடத்தை நிறுவி தமிழ் நூல்களை ஏராளமாக வெளியிட்டவர். 1578 ஆண்டிலேயே தம்பிரான் வணக்கம் என நூலையும் கிரிசித்தியானி வணக்கம் என நூலையும் கொண்டுவந்தவர். ஹீப்பர் ஆழ்வார் பாடல்களை அச்சில் வெளியிட்டவர். ஜென்சன் ஹர்மன் தமிழ் பழமொழிகளால் ஈர்க்கப்பட்டு நூல்களை வெளியிட்டவர். எம்ஏ லேப் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மொழி அறிஞர், தமிழ்மொழி சொற்கள் குறித்து பிரெஞ்சு மொழியில் நூல்களை எழுதியவர். ஜான் லேசரஸ் தமிழ் இலக்கணம் குறித்து பழமொழிகள் குறித்தும் நூல்களை வெளியிட்டவர். ஜான் முட்ராக் தமிழில் வெளியான நூல்கள் குறித்து அடவு தொகுப்பு ஒன்றை கொண்டு வந்தவர். தமிழகத்தில் நிலவிய ஜாதிய கட்டமைப்பு குறித்து இவர் ஆய்வு நடத்தி நூல்களை வெளியிட்டவர். மகாபாரதத்தை சுருக்கமாக ஆங்கிலத்தில் எழுதி நூலாக கொண்டு வந்தவர். ராபர்ட் நோபல் 1577 1656 இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஜேசியட் போதகர். இவரை அகத்தத்துவ போதகர் என அழைப்பார்கள். நானோபதிகம், ஆத்ம நிர்ணயம், அன்ன நிவாரணம் மற்றும் திவ்ய மந்திரிகா என்னும் நூல்களை எழுதி வெளியிட்டவர். தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் தயாரித்து வெளியிட்டவர். பீட்டர் பெர்சிவல் தமிழ் மொழியில் ஆர்வம் கொண்டவர். ஏறத்தால் 5000 பழமொழிகளை தொகுத்து வெளியிட்டார். தமிழ் ஆங்கில அகராதியும் தயாரித்து வெளியிட்டார். ஜியு போப் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கு அர்ப்பணம் செய்தவர். திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். தமிழ் களஞ்சியத்தை ஏற்படுத்தியவர். ரேனியல் சிட்டி தமிழ் இலக்கணம் மீது ஆர்வம் உடையவர். ஹில்கோ வியாட்டோஸ் கோமரஸ் சைவ சித்தாந்தத்தில் ஈடுபாடு கொண்டவர். ஜூலியன் வின்சன் இலக்கணம், சீவக சிந்தாமணி மற்றும் திருக்குறள் மீது ஆர்வம் கொண்டவர். இத்தனை அறிஞர்களும் தமிழ் மீதும் தமிழ் மீது பற்று கொண்டும் தமிழ் பணி ஆற்றி பெருமை சேர்த்த அயல் நாட்டினர். நன்றி, வணக்கம்.